வெல்கம் டு சுபாசாரோ சேனல். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உதய சமுத்திரா பீச் ரெசார்ட்டோட ஃபுல் டூர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரூம் டூர் வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் உதய சமுத்திரா ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. ஸோ ரிசப்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக நேரம் வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்கல, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நிறைய எண்ணிக்கையில் வந்து ரூம்கள் வந்து இருக்குது. ரூம்கள் வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து ரேட்டு வந்து டிஃபரெண்ட் ஆகும். பீச் ஃபேஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்விம்மிங் ஃபுல் ஃபேஸிங் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசப்ஷன் ஏரியா பக்கத்துலேயே தான் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கீழே உள்ள லான் ஏரியா. நம்ம ரிசப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லான் ஏரியா வந்து இருக்குது. ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்விம்மிங் ஃபுல் ஃபேஸிங் ரூமோட ரூம் டூர் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இங்கே லான்ல வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூணு ஸ்விம்மிங் ஃபுல் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்விம்மிங் ஃபுல்க்கும் வேறு வேறு டைமிங் வந்து இருக்குது. நைட்டு வந்து 8 o'clock வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார் ஏரியா. ஸோ பார் ஏரியாவும் இங்கே தனியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஒன்று இன்டோர் ரெஸ்டாரண்ட், இன்னொன்று வந்து அவுட்டோர் ரெஸ்டாரண்ட். ஸோ ஈவினிங் டைம் வந்து அவுட்டோர் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அழகாக லைட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஈவினிங் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடிய அவுட்டோர் ரெஸ்டாரண்ட். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்விம்மிங் ஃபுல். ஸோ இங்கேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் 2 minutes பீச்சை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூமுக்கு மாதிரி அதோடய ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போது இங்கேருந்தே பீச்சை வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு கேட் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இந்த கேட்டை வந்து கிராஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம பீச்சுக்கு வந்து போகலாம். இது வந்து ப்ரைவேட் பீச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே இருந்தோ நிறைய பேர் வந்து இங்கே வராங்க. ஸோ வெளியே உள்ள பீப்புளும் ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரௌடாகவே இந்த பீச்சில் வந்து இருக்குது. பீச் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ரெசார்ட் வந்து இந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம்ஸ் எல்லாமே பீச் ஃபேஸிங் ரூம்ஸ். நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.